ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மசில் அண்ட் மேஜிக் எபிசோட் 4. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம மாஷை தான் காட்டுறாங்க. நம்ம மாஷும் வானத்தையே பார்த்துன்னு இருக்கான். அப்போ தான் எதிர் டீம் ஆளுங்களும் பயங்கரமாக கோலெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம மாஷு அப்படியே வானத்தை தான் பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா நம்ம ஆளுகளில் தான் மேஜிக் இல்லைல்ல, அதனால அவனால் பார்க்கவும் முடியாது. இதனாலேயே அவனும் பார்த்துன்னு இருக்கான். அங்கே இருக்க ஆடியன்ஸும் இதை பார்த்துட்டு ரொம்பவே காண்டாயிடுறாங்க இவனை பார்த்து. ஏன்னா எல்லாருமே விளையாடும் போது இவன் ஒண்டி தனியாக நின்றுருக்கான். பார்த்து அவங்க டீம் கேப்டன் டாமோ வந்து, ஹே, எனக்கு தெரிஞ்சு உனக்கு பேம்போட குறை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேம்போ என்னதுன்னா, அது எந்த விதமான கிளைமேட் சேஞ்சிலையும் அதால் சர்வே பண்ண முடியும். அதோட குறை தான் உனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவனும் பேம்போ அப்படி இப்படின்னு சொல்லிருக்கான். ஆனால் நம்ம மாஷுக்கு ஒன்றுமே புரியாமல் அவனும் முழிச்சுன்னு இருக்கான். இதனாலேயே நம்ம டாமோ இந்த கேமை பற்றி அவனுக்கு சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த மாதிரி ரெண்டு சைடு நெட்டு தெரியுதுல, இது உள்ள நம்ம கோலை போட்டாகணும், அப்போ தான் நம்மளுக்கு கோல் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ டாமோட கண்ணு நம்ம மாஷ் மேலே தான் இருக்குது. இவனும் கிளம்பின்னு இருக்கும் போது அங்கே இருக்க எதிர் டீமாலும் இவனை இடிச்சிடுறான். அவன் இடிச்சனால இவனும் கீழே விழுந்துடுறான். இவனும் வேணும்ட்டே தான் இவனை இடிச்சிருக்கான். அவங்களோட ஹெட்டும் வந்துட்டு விளட்டில் இதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். நம்ம தாம் கீழே விழுந்தனால அவனுக்கு எலும்பே உடஞ்சிச்சு போல. இதனால அவனுக்கே தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்னால் விளையாட முடியாது. ஹே மாஷ், நம்ம ஜெயிக்கிறத ஒண்டி குறிக்கோளாக வச்சுக்கூடாது. நம்ம அதையும் தாண்டி ஒன்று பண்ணணும். நீ விளாட்றது தான் விளாட்ற, உன்னோட முழு மனசோட விளாடு, உன்னோட பெஸ்ட்டை தா. இந்த சைடு அந்த போர்டை தான் கட்டுறாங்க. அந்த லீடர் போர்ட்லேயும் நம்ம லேம்டாமோட டீம் தான் அதிகமாக லீடிங் ஸ்கோரில் இருக்காங்க. அது ஒண்டி இல்லாமல் அங்கே டைமிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை பார்த்த மாஷம், இப்போ நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இப்படின்னு அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவனும் ஜம்ப் பண்ணுறான். இதனால அவனும் செம்ம ஹைட்டில் பறக்கிறான். அவனும் நிறைய தூரம் பறக்கணும்னு சொல்லிட்டு அவனோட காலெல்லாம் ஆட்டி பறக்க ட்ரை பண்ணுறான். இவனும் இப்படி காலை ஆட்டி ட்ரை பண்ணுறதுனால இந்த ட்ரிக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுது. இவனும் லைட் லைட்டாக பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதனால நம்ம மாஷம், இப்போ நான் பறக்கிறேன், ஸோ எனக்கு அந்த பாலை பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவனோட டீம்மேட்டுகளை கேட்குறான். அவனும் எதுவுமே யோசிக்காமல் அந்த பாலை அப்படியே மாஷ் கையில் பாஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்த அந்த ஆடியன்ஸும் ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. இவனால் எப்படி அவ்வளோ தூரத்தில் கோல் அடிக்க முடியும், கோல் போஸ்ட்டு ரொம்ப தூரம் இருக்குது, அதுவும் இல்லாமல் டைமிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சைடு அந்த லீடர் எதாவது காட்டுறாங்க. அவனும் நம்ம மாஷை சாதாரணமாக எடை போட்டான். இதனால இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நம்ம பாலை ஈஸியாக பிடிங்கிடலாம் இப்படின்னு சொல்லி இவனும் பந்து வரான் பாலை பிடுங்கலான்னு. நம்ம மாஷும் அவனோட சூப்பர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறான். இதனால அந்த பால் புயல் வேகத்தில் போகுது. இந்த பால் போகிற ஃபோர்ஸு அங்கே இருக்க ஆடியன்ஸ் அண்டு அங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாரையுமே மிரல வச்சுது. அதுவும் இல்லாமல் இவன் போட்ட பாலு அங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாரையும் காற்றுலேயே பறக்க விட்டது. இவன் போட்ட வேகத்துக்கு அந்த பாலு கோலையே அடைஞ்சிது. அதுவும் இல்லாமல் அங்கே நிற்கும்னு பார்த்தா திரும்பவும் இவன் கையிலே ஸ்விங் ஆகி வருது. நம்ம மாசி இதை வச்சு சும்மாவாக இருப்பான், அவனும் திரும்பவும் அந்த பாலை போட்டுனே இருக்கான். இவன் போகிற வேகத்துக்கு ஷேடோ குளோன் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பாலு இமேஜ் மாதிரியே அங்கேயே நின்று தெரியுது. இவன் இந்த மாதிரி நிறைய கோல் போட்டதுனால அந்த ஸ்கோர் போர்ட்லேயும் இவங்களோட டீம் தான் ஜெயிக்குது. இதனால இவங்களுக்கு ஒரு ரிவார்டும் கிடைக்குது, அதாவது சில்வர் மெடல். அதுவும் இல்லாமல் இது ஒரு நியூ ரெக்கார்ட் வேறு. இந்த சைடு நம்ம டாமோ நம்ம மாஷை பார்த்துட்டு, ஹே மாஷ், நான் தான் சொன்னலை நீ நினைச்சா எல்லாமே முடியும் இப்படின்னு அவனும் கட்டி பிடிச்சி சந்தோஷமா இருக்கான். இந்த சைடு இதை நியூஸ் பேப்பர்லலாம் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. யாரோ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, அவன் பேர் மாஷா, அவன் பயங்கரமாக வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணுறான் அதுவும் அந்த கேமில் இப்படின்னு நியூஸ் பேப்பரில் போட்டு பப்ளிஷே பண்ணிடுறாங்க. இதையும் எவனும் ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான். அவனுக்கு செம காண்டு போல மாஷு மேலே. இதனால அவனும் நம்ம மாஷோட முகத்தை அப்படியே எரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவனுக்கு என்ன காண்டோ தெரில, இதெல்லாம் போக போக வர சொல்ல தெரியும். இந்த பையனும் இதுக்கு மேலே நம்ம மாஷை தான் டார்கெட் பண்ணி ஆகணும் இப்படின்னு அவனும் டார்கெட் வச்சிடறான். இந்த சைடு நம்ம டாமு அண்டு லெமனை தான் காட்டுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ இனிமேல் ப்ரூம் பிளேஸில் ஏதாச்சும் பிரச்சனைனா ஏங்கிள சொல்லு, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து ஃபிட்டாக மாற்றிடுறேன் உன்னை. நம்ம லெமனும், உனக்கு ஏதாச்சும் படிப்பில் பிரச்சனை இருக்கா ஏங்கிள வந்து சொல்லு, நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் இப்படின்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா. ஆனால் நம்ம ஃபின்னு, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க இப்படின்னு சொல்லி அவனும் தூங்கினே இருக்கான். ஆனால் இந்த துரோகி தூங்குற மாதிரி நடிக்குது சொல்லப்போனால். இந்த சைடு அதே பர்சனை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த ரூமுக்கு வந்துட்டு, நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, நானும் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணலாமா இப்படின்னு அவனும் கேட்குறான். இதை பார்த்த நம்ம டாமுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவன் மூஞ்சில் ரெண்டு மேஜிக்கல் லைன் இருக்குது. நம்ம லெமனும் சொல்கிறான், இவன் தான் போன எக்ஸாமில் டாப்பர். அவனும் சொல்கிறான், நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கீங்க போல், அதனால தான் நானும் இங்கே வந்திருக்கேன் உங்கள் கூட என்ஜாய் பண்ணலாமேன்னு. இதை கேட்ட நம்ம ஆளுங்களும், நாங்கள் ஜாலியாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனும், நீங்கள் ஜாலியாக இல்லையா, அப்போ நான் இப்போ உங்களை ஜாலியாக மாற்றிடுறேன் இப்படின்னு சொல்லி ஒரு ஜாடியை எடுக்கிறான். அவனும் அந்த ஜாடியோட மூடியை திறக்கிறான். இவன் மூடியை திறந்த அத்தை செகண்டே நம்ம மாஷை தவிர அங்கே இருக்க எல்லாரையுமே பூச்சி வச்சுக்கிறான். இவனும் சொல்கிறான், உனக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸு தேவையா, அப்போ வெளியில் வந்து என்னை மீட் பண்ணு. நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே வெளியில் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரையும் பார்த்துன்னு இருக்காங்க.
உடனே நம்ம மாஷும் கேட்குறான், இந்த மாதிரி நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, எதுக்கு இவங்களை பிடிச்சி வச்சிருக்க? உடனே அவனும் சொல்கிறான், நீயும் சில்வர் காயின் பின்னாடி தானே இருக்க இப்படின்னு சொல்லி அவனும் ரெண்டு சில்வர் காயினை எடுத்து காட்டுறான். இதை பார்த்த நம்ம டாமுக்கே பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா சில பேர் கையில் தான் இந்த மாதிரி சில்வர் காயின்லாம் இருக்கும். எனக்கு இப்போ தான் புரியுது, இவன் முகத்தில் ரெண்டு மேஜிக்கல் மார்க் இருக்குது, அதனால தான் இவன் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை ஏர்ன் பண்ணான் போல். இப்போதான் இந்த மேஜிக்கல் மார்க்கை பற்றியே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் சிங்கிள் லைனோட பிறக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகத்தில் மல்டிபிள் மார்க்கோட நிறைய பேரும் பிறக்கிறாங்க. சில பேர் ரெண்டு மார்க்கோட பிறப்பாங்க, சில பேர் அதுக்கும் மேற்பட்ட மார்க்கோட பிறப்பாங்க. இந்த டபுள் லைனோட பிறக்கிறவங்கள டபுள் லைன் மேஜிக் யூசர்ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி மார்க்கெல்லாம் இருக்கும். அந்த லட்சத்தில் ஒருத்தன் தான் இவனும். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம சில்வர் காயினை ஒரு போட்டி பந்தயமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா சில்வர் காயினும் கிடைக்கும், தோக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இந்த போட்டி எது வரைக்கும் தொடரணும்னா ஆப்போனண்ட்டே ஒத்துக்கணும், இந்த மாதிரி என்னால் போட்டியை தொடர முடியாது அப்படின்னு. அப்படி அவன் சொல்கிற வரைக்கும் இந்த போட்டி தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நீ மற்றவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக தர. அதாவது நீ உன்னோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு பார்க்காம மற்றவங்களையும் அச்சீவ் பண்ண வைக்கணும்னு பார்க்குற. நான் வந்து இதை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே நீ பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். சரி அதெல்லாம் இதுக்கு, நம்ம வந்து போட்டியை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பண்ணியாகணும் இப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். இவன் யூஸ் பண்ண அத்தை செகண்டே அங்கே இருக்க மரம் எல்லாமே இடிஞ்சு அப்படியே விழுது. இவன் சொல்ல போனால் கம்மி அமௌண்ட்டில் தான் மேஜிக்கே யூஸ் பண்ணியிருப்பான், இதனால அங்கே இருக்க மரம் மொத்தமும் அப்படியே இடிஞ்சு விழுது. அவனும் சொல்கிறான், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. நம்ம மாதம் அதெல்லாம் எதுக்கு, நம்ம சண்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அடிக்கலான்னு வரான். இதை பார்த்தா அவனும் என்னையே அடிக்க வர இப்படின்னு சொல்லி அவனோட கிராவிடேஷனல் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இவன் யூஸ் பண்ண அத்த செகண்டே நம்ம மாதம் அதில் மாட்டிக்கிறான், நம்ம மாதம் அப்படியே அங்கேயே விழுந்துடுறான். நம்ம மாசு விழுந்தனால அவனும் அவனோட மேஜிக்கல் பவரை ஏற்றி விடுறான். இதனால நம்ம மாசும் பூமிக்கடியில் லைட் லைட்டாக அப்படியே போயினே இருக்கான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ உன்னோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணாமல் உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னை தோக்கடிக்கலான்னு பார்க்குறியா? எந்த ஒரு மனுஷனாலையும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தடுக்கவே முடியாது. நீ என்னென்ன மேஜிக்கே யூஸ் பண்ணாமல் என்ன தடுக்கலான்னு வர? ஒன்னொன்று ஒரு விஷயம், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படிறா அந்த சில்வர் காயின் கிடைச்சிது? நம்ம மாதம் அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை தடுத்து எழுந்துக்கலான்னு பார்க்குறான். இருந்தாலும் அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உடனே அவனும் சொல்கிறான், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ தான் பவர், நீங்களாம் எப்பயுமே எங்கள் காலடியில் தான் இருக்கணும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம மாதம், நான் எதுக்கு எழுந்துக்கணும் இப்படின்னு சொல்லி அந்த தரையிலே அவனோட கையை விடுறான். இதனால அங்கே இருக்க வேரும் அப்படியே இவன் பிடிங்க எடுக்கிறான். இதனால அந்த தரையும் ஆடுது, இதனாலே அவனும் அங்கேயே பேலன்ஸ் மிஸ் ஆகி அங்கேயே விழுறான். இதனால அந்த கிராவிடேஷனல் மேஜிக்கும் அப்படியே டிஸ்பேலன்ஸ் ஆயிடுது. அவனும் கீழே இருந்து சொல்கிறான், இவனை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி எவ்வளோ பவர் வந்தது? அதுவும் இல்லாமல் என்னோட கிராவிடேஷனல் பவரை இவன் எப்படி தடுத்தான்? எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உடனே நம்ம மாதம் சொல்கிறான், உனக்கும் மற்றவங்க காலடியில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் போல. இதெல்லாம் கேட்ட அவனும் ரொம்பவே காண்டாயிடறான். திரும்பவும் அந்த மேஜிக் பவரை ஆக்டிவேட் பண்ணுறான். நம்ம மாதம் அதுலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறான். அவனும் ஓடி வந்து அட்டாக் பண்ணனு பார்க்குறான். இருந்தாலும் அவன் அந்த மேஜிக்கில் மாட்டிக்கினான், அவனோட ஸ்பீடும் ரொம்பவே கம்மியாயிது. அவனும் அட்டாக் பண்ணுறான், இருந்தாலும் அவன் தப்பிச்சிடுறான். நம்ம மாதம் திரும்பவும் அட்டாக் பண்ணுறான், இருந்தாலும் அவன் திரும்பவும் தப்பிக்கிறான். இவன் இப்படி தப்பிக்கும் போது அந்த லாக்கெட்டும் கீழே வந்தது, இதனால நம்ம மாதம் அதை எடுத்துக்கிறான். அதை தொந்து பார்த்தா அவன் தங்கச்சியோட ஃபோட்டோ இருக்குது. உடனே அவனும் சொல்கிறான், ஹே மாஷ், மரியாதை அந்த லாக்கெட் எனக்கு தந்துரு. இதனாலே நம்ம மாதம் அந்த லாக்கெட்டை திரும்பவும் தந்துடுறான். அவனும் கேட்குறான், இந்த மாதிரி இந்த உலகத்திலே உனக்கு எது இம்பார்ட்டன்ட்? உடனே நம்ம மாஸ்டர் சொல்கிறான், ஹியூமன் லைஃப் அண்ட் ஃப்ரீடம், இந்த மாதிரி மற்ற வார்த்தையெல்லாம் இவன் எடுக்கிறான். இதெல்லாம் கேட்ட அவனும், இதெல்லாம் கிடையாது, எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட்னா அது என்னோட தங்கச்சி அப்படின்னு அவனும் கத்துறான். அவனும் அப்படியே அந்த மவுண்டனோட எஜுக்கு போயிடுறான். அவனும் அந்த பாட்டிலை கீழே போடுற மாதிரி வச்சுட்டு, நான் வந்து இந்த பாட்டிலை கீழே போட போகிறேன், உன்னால் முடிஞ்சால் இந்த உன்னோட வேகத்தால் இதை பிடிச்சிக்கோ, ஆனால் இதை பிடிக்கும் போது உன் பின்னாடி நான் இருப்பேன் உன் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த உலகத்துலேயே இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்குன்னா அது என்னோட தங்கச்சி தான். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. இவனோட தங்கச்சியை வந்து இவனை பார்த்து கத்தின்னு இருக்கான், ஏய் யாருக்கு இல்லை அடி வாங்கி வந்திருக்கேன்? உடனே அவனும் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட அவங்க தங்கச்சியும், எனக்கு வந்து தெரியும், நான் வந்து கேள்விப்பட்டேன், நீ வந்து ஒரு குட்டி பையனை காப்பாற்றினியா மற்றவங்க கையிலேருந்து, இதனால தானே உனக்கு எவ்வளோ அடிபட்டது? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இவ ஒரு புத்திசாலியான ஒரு பொண்ணு. அவளும் சொல்றா, எனக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குண்ணா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக கேர் எடுக்கிறீங்க, இதனாலே அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே சில நாளும் போது அன்ஃபார்ச்சுனேட்லி இவளுக்கு வந்து சில டிசீஸாக வந்தது.
அது என்ன டிசீஸ்னா, இவளுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த மேஜிக்கல் மார்க்கு மறைய போகுது. அப்படி இந்த மேஜிக்கல் மார்க்கு மறைஞ்சிச்சுன்னா இவங்க வந்து இவளை ஒரு ஏஜென்சி கையில் குத்தாகணும். அவங்க தான் இவளை பார்த்துப்பாங்க. அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, கூடிய சீக்கிரத்திலே அவங்க இவங்களை கொண்டுருவாங்க. இதெல்லாம் கேட்ட இவனும் ரொம்ப காண்டாயிடுறான். உங்கள் ரெண்டு பேரையுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதனால தான் இவனும் டிசைட் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி நான் டிவைன் மிஷினரியை நான் அடைஞ்சாகணும். அதை ஒண்டி நான் அடைஞ்சிட்டேன்னா நான் வந்து இந்த ரூலையே மாற்றிடுவேன். இதனால் என்னோட தங்கச்சிக்கும் பிரச்சனை வராது. டிவைன் மிஷினரியை அடையணுன்னா எனக்கு வந்து சில்வர் காயின் எனக்கு தேவைப்படும். அது நம்ம மாஸ்கில் இருக்குது. இதனால தான் இவன் இப்படி பண்ணுறான். உடனே அவனும் அந்த பாட்டிலையும் கீழே போட்டுடுறான். இவன் இப்படி கீழே போட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம மாஸ்க் இது எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கான். நம்ம மாஷும் அவனை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ஹம்ஸ்ட்ரிங் மேஜிக் இப்படின்னு சொல்லி அவனும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். அந்த பர்சனும் இவன் எங்கே தான் போனான் அப்படின்னு அவனும் பார்க்கலான்னு பார்க்குறான். பார்த்தா அவன் அந்த எத்த விட்டே காணாமல் போயிடுறான். இவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த பாட்டிலையும் எத்தனை வந்துடுறான். இதை பார்த்து அவனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். அப்போ தான் நம்ம மாஸ்டர் சொல்கிறான், நீ வந்து கெட்டவன் இல்லை, ஏன்னா இந்த பாட்டிலில் யாருமே இல்லை சொல்லப்போனால். அதனால நம்ம இந்த கேமை நிறுத்திடலாம். சொல்லப்போனால் இந்த பாட்டிலே ஒரு ஃபேக்கு, இதில் யாருமே இல்லை. நம்ம மாஸ்டர் ஒரே செகண்ட்லேயே அவன் கையில் இருக்க ஒரிஜினல் பாட்டிலையும் எடுத்துடுறான். இதெல்லாம் பார்த்து அவனும் சொல்கிறான், நீ நினச்சா என்னை தோக்கடிச்சிருக்கலாம், நீ எதுக்கு என்னை தோக்கடிக்கல, நீ என்னை தோக்கடிச்சிருந்தா உனக்கு அந்த சில்வர் காயின் கிடச்சிருக்கும். உடனே நம்ம மாஸ்டர் சொல்கிறான், நான் மற்றவங்களை காயப்படுத்த விரும்பலை. இதை கேட்டோடனே அவன் தங்கச்சி சொன்னது தான் இவனுக்கு ஞாபகம் வருது. அவளும் இவனை இதே மாதிரி தான் சொல்லியிருப்பா. இதனாலே இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைட்டை நிறுத்துறாங்க. இவனும் ஃபைட்டை நிறுத்திட்டு போகும்போது இவனோட ஒரு சில்வர் காயினும் இவன் கொடுத்துட்டு தான் போகிறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸும் வெளில வந்துட்டு, யோ மாஷ் நீ வேறு லெவலியா இப்படின்னு இவனை பாராட்டின்னு இருக்காங்க. இங்கேயே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதாச்சும் என் கையில் பேசணும்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டா லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் செக்அவுட் பண்ணிக்கோங்க. என் கையில் இன்ஸ்டாவில் பேசலாம். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.